Input output குறித்த spoken tutorial க்கு நல்வரவு. நாம் கற்கப் போவது value ஐ print செய்தல், modifiers ஐ பயன்படுத்தி print செய்தல், userிடம் இருந்து input ஐ பெறுதல், input பெற prompt ஐ userக்கு காட்டுதல். Terminalல் IPython ஐ துவக்குவோம். டைப் செய்க, A is equal to within double quotes, this is a string. டைப் செய்க, A. டைப் செய்க, print A. Print A என்பது, Aவின் valueவை அச்சடிக்கும் என தெரியும். ஆனால் வெறுமனே A என டைப் செய்தாலும், Aவின் value காட்டப்படும். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வெறுமனே A என டைப் செய்ய Aவின் content காட்டப்படும். Print A statement இருப்பின் string A print ஆகும். இந்த வித்தியாசம் stringகளை new lines உடன் பயன்படுத்துகையில் தெளிவாகும். டைப் செய்க B is equal to within double quotes A line backslash n new line. பின் enter செய்க. டைப் செய்க B. டைப் செய்க print B. வெறுமனே B என டைப் செய்வது Bயில் ஒரு new line character இருப்பதை காட்டும். Print B என டைப் செய்ய அது string மற்றும் new lineையும் print செய்யும். வெறுமனே A என டைப் செய்ய value interactive modeல் மட்டும் காட்டப்படும். Script ஆக இயக்கப்படுகையில் program இயக்கத்தை பாதிக்காது. டேட்டாவை வெளியிட கிடைக்கும் வழிகளை பார்க்கலாம். பைதனில் print statement string formatting ஐ ஆதரிக்கிறது. Modifiers ஐ பயன்படுத்தி பல argumentகளை printக்கு பாஸ் செய்யலாம். டைப் செய்க x is equal to 1.5, y is equal to 2, z is equal to within double quotes red. Print within double quotes x is modula 2.1f, comma, y is modula d, comma, z is modula s. மீண்டும் modula within brackets x, y, z. பார்ப்பது போல x, y மற்றும் z ஆகியவற்றின் values modifiers இன் இடங்களுக்கு மாற்றப்பட்டன. அவை முறையே modula 2.1f, modula d மற்றும் modula s. வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். Print within double quotes x is modula d, y is modula f, modula within brackets x, y செய்யும் போது என்ன நடக்கிறது? தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். டைப் செய்க print within double quotes x is modula d, comma, y is modula f, modula within brackets x, y. காண்பது int value of x மற்றும் float value of y. இரண்டும் print statement தந்த பொருத்தமான modifiers உடன் print ஆகின்றன. முன்பே பார்த்தது, print statement ஒரு new line characterை அழைக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் print செய்கிறது. இதை கமாவை print statement இன் இறுதியில் கொடுத்து கட்டுப்படுத்தலாம். இதை print underscore example.py என பின்வரும் கோடை ஒரு editorல் டைப் செய்து காணலாம். ஆகவே டைப் செய்க print within double quotes hello, print within double quotes world,
print within double quotes hello, comma, print within double quotes world. In the script I print underscore example dot py என சேமிக்கவும். பின் modular run slash home slash fuzzy slash print underscore example dot py ஐ பயன்படுத்தி இயக்கவும். காணும்படி print statement ஐ இறுதியில் கமாவுடன் கொடுக்க அது புதிய லைனுக்கு பதில் ஒரு space ஐ print செய்கிறது. இப்போது யூசரிடம் இருந்து input பெறுவதை பார்க்கலாம். இதற்கு raw underscore input ஐ பயன்படுத்தலாம். ஆகவே type செய்க ip is equal to raw underscore input closing brackets. கர்சர் blink ஆகிறது. இதன் பொருள் அது inputக்கு காத்திருக்கிறது. ஏதேனும் டைப் செய்து பின் enter செய்க. ஆகவே inputஐ டைப் செய்க. இப்போது ipன் value என்ன என அதை டைப் செய்து காணலாம். டைப் செய்க ip. பின் enter செய்க. அதில் inputான string இருப்பதை காணலாம். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். ஒரு கேள்வி இருக்கிறது. நம்பர் 5.6 ஐ input ஆக தரவும். மேலும் அதை variable c ஆக சேமிக்கவும். தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். Raw underscore input command ஐ variable c உடன் இயக்கலாம். ஆகவே டைப் செய்க c is equal to raw underscore input closing brackets. பின் enter செய்க. Input 5.6. டைப் செய்க c. இப்போது c இன் வகையை காணலாம். டைப் செய்க type within brackets c. c ஒரு string என காணலாம். இதன் பொருள் எதை inputஆக உள்ளிட்டாலும் அது ஒரு stringஆக ஏற்கப்படும். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். நீங்கள் எதையும் உள்ளிடாமல் பின் enter விசையை அழுத்த என்னாகும். தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். டைப் செய்க d is equal to raw underscore input closing brackets. D. நாம் காண்பது எதுவும் enter செய்யப்படவில்லை எனில் ஒரு காலி string inputஆக கொள்ளப்படும். Raw underscore inputஆல் ஒரு promptஐ userக்கு உதவ காட்டவும் கூடும். டைப் செய்க name is equal to raw underscore input within brackets within double quotes please enter your name. Argumentஆக கொடுத்த stringஐ print செய்து பின் user inputக்கு காத்திருக்கிறது. இன்னொரு பயிற்சியை செய்யலாம். வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும். எப்படி ஒரு ப்ராம்ப்டை டிஸ்ப்ளே செய்து யூசர் இன்புட்டை அடுத்த லைனில் என்டர் செய்ய செய்வது. தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம். ட்ரிக் என்னவெனில் ஒரு நியூ லைன் கேரக்டரை ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கின் இறுதியில் கொடுப்பது. டைப் செய்க ip is equal to raw underscore input within brackets within double quotes please enter a number in the next line backslash n. அது new line characterை print செய்கிறது. ஆகவே user inputஐ அடுத்த lineல் enter செய்கிறார். இத்துடன் இந்த tutorial முடிவுக்கு வருகிறது. நாம் கற்றவை print statementஐ பயன்படுத்துதல், print statementல் modifiers ஆன modula d, modula f, modula s ஆகியவற்றை பயன்படுத்துதல், யூசரிடம் இருந்து inputஐ raw underscore input functionஐ பயன்படுத்தி பெறுதல்,
ஒரு string ஐ ஒரு argument ஆக raw underscore input க்கு கொடுத்து user இடமிருந்து input பெறும் முன் அவருக்கு ஒரு prompt ஐ display செய்தல். சில சுய பரிசோதனை கேள்விகள். A is equal to raw underscore input pin user 2.5 என enter செய்கிறார். A வின் வகை என்ன? str int float char. 2. A is equal to 2, B is equal to 4.5. Print within double quotes, A is modula D and B is modula 2.1F. Modula within brackets B, A என்பது எதை print செய்கிறது? A is 2 மற்றும் B is 4.5, A is 4 மற்றும் B is 2, A is 4 மற்றும் B is 2.0, A is 4.5 மற்றும் B is 2. விடைகள் இதோ. 1. நீங்கள் எதை enter செய்தாலும் அது string ஆக கொள்ளப்படும். ஆகவே 2.5 என்பது ஒரு string. 2. B முதலில் அழைக்கப்பட்டது. ஆகவே அது A வின் integer value வை காட்டும். ஏனெனில் modifier modula D பயன்படுத்தப்பட்டது. அதே போல B க்கு modifier modula 2.1F ஆல் float value of A தரப்படும். ஆகவே விடை A is 4 மற்றும் B is 2.0. நன்றி.